ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் ஹோல்டர் பாக்ஸு தான் நான் போட்டிருக்கேன். இது எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம செக் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாவ், சூப்பரா இருக்கு. பார்க்கும் போதே இந்த மாதிரி 6 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட 6 கண்டெய்னர்ஸ் இருக்கு. சூப்பராக இருக்கு. இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வாட்டர் ஃபுல்லு ட்ரைன் ஆகிறதுக்காக. நம்ம வெஜிடேபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டோன்னா, ஸோ வாஷ் பண்ண வெஜிடேபிள்ஸ் அப்படியே நம்ம கவரில் போட்டு வச்சதா அது ஒரு 1-5 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு மாதிரி அழுவிடும். ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகாததுக்காக, ட்ரைன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இப்படி போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 6 இதுலேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து லிட்டு இருக்கு, க்ளோஸ் பண்ணி நம்ம டைட்டாக வச்சிடலாம். ஹேர் கண்டெய்னர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. நம்ம இப்போ இதில் வெஜிடேபிள்ஸ் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஹைட்டு 10 சென்டிமீட்டர்ஸ். இதோட பிரெத்து பார்த்தீங்கன்னா அது 10 சென்டிமீட்டர்ஸ் தான். டோட்டல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டி இருக்கு. நீங்கள் ஒன்லி வெஜிடேபிள்ஸ் தான் இதில் ஸ்டோர் பண்ணணுன்ற மாதிரி இல்லை, ட்ரை ஃப்ரூட்ஸு அண்ட் தால்ஸு எது வேணாலும் இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ஃபிஷ்ஷு, மீட்டு, சிக்கன் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ வெஜிடேபிள்ஸ் போட்டு பார்க்கலாம் ஒன்றுன்னா. ஸோ வாஷ் பண்ணி வச்ச இந்த வெஜிடேபிள் பீன்ஸை நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க, நியூலி மேரீடாக ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு 1/2 கிலோ போல் தான் வெஜிடேபிள்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ஓகே. 1/2 கிலோவுக்கு மேலே வந்து உங்களுக்கு இடம் பிடிக்காது. பாருங்க இந்த மாதிரி தண்ணி இருக்கு. இது வந்து நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்படியே டமேட்டோஸ் போடலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி போட்டுடலாம். தண்ணி இருக்கு. ஸோ நல்லாவே சூப்பராக டைட்டாக இருக்கு. லிட் பார்த்தீங்கன்னா பாருங்க, பயங்கர டைட்டாக இருக்கு. ஸோ உங்களுக்கு எதனா இது ஆகுமான்ற மாதிரி இல்லை, நல்ல டைட்டாக இருக்கு பாருங்க. ஃப்ரிட்ஜில் வந்து ஈஸியாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி 1/1 மேலே வச்சுட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாத ட்ரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எந்த வெஜிடேபிள்ஸ் நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்கன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து லேடிஸ் ஃபிங்கர் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 1/2 கேஜி 1 கேஜின்ற மாதிரி இது ஃபிட் ஆகாது, ஜஸ்ட்டு 1/2 கிலோ அவ்வளோதான். 250 கிராம்ஸ் மட்டும்தான் கெப்பாசிட்டி ஃபார் வெஜிடேபிள்ஸ். அப்படியே நீட்டமாக வைக்கிறதுக்கு முடியாது. ஸோ நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணோன்னா 2-3 பானை வந்து நீங்கள் வச்சிடலாம். இன்னொரு பீஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணி வச்சிடலாம்.
எனக்கு தெரிஞ்சு இது பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ யாருக்கெல்லாம் இது வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சில்லிஸ் எடுத்துருக்கேன். சில்லிஸ் அப்புறம் இது ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். சூப்பராக எல்லாமே ஸ்டோர் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வந்து ஸ்பேஷியஸாக வச்சுக்கலாம். ரொம்ப இடம் தேவைப்படாது, கொஞ்சமாக இடம் இருந்தாலே போதும் இது வைக்கிறதுக்கு. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் என்னோடய லிங்கை வச்சுட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ஸ்டோர் பண்ணிக்கலான்றது இங்கே போட்டிருக்கேன். ஈவன் ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை, மீண்டும் சந்திப்போம்.